இன்னைக்கு வீடியோவில் நம்ம மண் சட்டி தயிர் சாதமும் அதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக ஒரு கட்மாங்கா ஊறுகாயும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பேச்சுலர்ஸ் ரெசிபி, ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தயிர் சாதத்துக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கும் அடிச்சுக்க சான்ஸே கிடையாது. இதுக்கு ஒரு மாங்காவை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலை மட்டும் நல்லா ஃபீல் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இந்த நாம் இதை வேக வைக்க போகிறதுல அப்படியே நம்ம தாளித்து தான் கொட்ட போகிறதுனால இந்த தோல் இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. அதனால் தோலை எடுத்துடுங்க. எடுத்துட்டு நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா மாங்காவையும் ஃபுல்லாக பொடி பொடியாக நான் இப்போ முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு, இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு நான் நல்ல காரமான மிளகாத்தூளாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காரம் இல்லாத மிளகாத்தூள், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் காரம் உள்ள மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கமாக நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான் நம்ம கட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது ரொம்ப ஈஸி. நம்ம கல்யாணத்தில் எங்கே போனாலும் இந்த கட் மாங்காய் ஊறுகாய் தான் வைப்பாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான ஊறுகாய், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மையை எடுத்துரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் கட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ மண் சட்டி தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு கூடவே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போடுங்க. நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். நம்மளுக்கு காரம் தேவையில்லை தயிர் சாதத்துக்கு. இந்த மாதிரி நல்லா ஒரு மண் சட்டியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிக்கும் போது தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அந்த மண் சட்டியோட ஃப்ளேவர் நம்ம இந்த சாதத்தில் நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் கொட்டிட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ கரண்டி வேணுமோ அவ்வளோ கரண்டி தயிர் ஊற்றிக்கோங்க. நான் இதில் 4 கரண்டி தயிர் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம மண் சட்டி தயிர் சாதம் ரெடி. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஊறுகாவோட. நீங்கள் டக்குன்னு வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லை எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்கன்னா இதை விட ஒரு சிம்பிளான ரெசிபி கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் பேச்சுலர்ஸ் ரெசிபி கூட இது. இந்த மாங்காய் கிடைக்கிற டைமில் பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் ஊறுகாய் இருந்துச்சுன்னா அப்பா போதும் நம்மளோட லஞ்ச் ரெடி அப்படிங்கிற அளவு முடிவு பண்ணிடுவாங்க. ரொம்ப ஈஸியான சாதம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.